ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா February 19, 2019 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதோட PDF உங்களுக்கு என்ன கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் அங்கே கேட்கலாம். அண்ட் மறக்காமல் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விகாரா ஸ்டடி ஹால், இவங்களை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட யூஆர்எல் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இங்கே அவங்களோட ஃபோன் நம்பர் இருக்குது, அதை கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ், ஆர்பிஐ டு பே கவர்மெண்ட் 28,000 crore இன் இன்ட்ரீம் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ என்ன இதில் என்ன மீனிங்னா, அந்த ஆர்டிக்கு முதல்ல என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம ஓவராலாக ஒரு தடவை பார்க்கலாம். ஓகேவா, இப்போ ஆர்பிஐ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அரௌண்ட் 28,000 crore கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சர்ப்ளஸ் அமௌண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆர்பிஐட்ட அது சர்ப்ளஸ் அமௌண்ட் அல்லது கண்டிஜென்சி அமௌண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கண்டிஜென்சி அமௌண்ட்னா சம் ஷார்ட் ஆஃப் எமர்ஜென்சி காண்டி வச்சுருந்த அமௌண்ட்டு, அது ரொம்ப சர்ப்ளஸாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வழக்கம் இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த இன்ட்ரீம் அமௌண்ட் இந்த இன்ட்ரீம் சர்ப்ளஸ் அமௌண்ட் வந்து என்னென்னா, எதுக்காண்டி இப்போ இவ்வளோ 28,000 crore கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏற்கனவே லாஸ்ட் இயர் சில பிரச்சனைகள் நடந்துச்சு. யாருக்கும்னா ஆர்பிஐக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இடையில் பிரச்சனை நடந்துச்சு. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன வேணும்னு கேட்டிருந்தாங்கன்னா, ஆர்பிஐட்டிருந்து சம் எக்கனாமிக் கேபிட்டல் ஃப்ரேம் ஒர்க் காண்டி சம் அமௌண்ட் வந்து வேணும் எங்களுக்கு வந்து, லைக் நாங்கள் வந்து பேங்க் ரீஹாபிலிட்டேஷன் பண்ண போகிறோம், அண்டு வந்து நிறையா வந்து புவர் செக்ஷனுக்கு நாங்கள் வந்து ஸ்கீம்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கெல்லாம் எங்களுக்கு வந்து ஆர்பிஐட்ட இருக்க அந்த கண்டிஜென்சி அமௌண்ட் வந்து வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஆர்பிஐ வந்து என்னென்னா, அதுக்காண்டி ஒரு கரண்ட் எக்கனாமிக் கேபிட்டல் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற ஒரு கமிட்டியை நியமிச்சிருந்தாங்க. இந்த இது வந்து என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடி லாஸ்ட் 2018 வந்து இந்த நியூஸ் படிச்சிருப்போம். ஓகேவா, ஸோ அந்த கமிட்டி படி இப்போனா லாஸ்ட் இயர் வந்து என்ன பண்ணாங்கன்னா 40,000 crore கொடுத்தாங்க. ஓகேவா, இந்த வருஷம் இன்ட்ரிமா இப்போ என்னன்னா 28,000 crore கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 68,000 crore கிட்ட இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து லைக் இப்போ ஆர்பிஐ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த 68,000 crore வந்து நம்ம ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்து என்ன 3.4% வந்து அதனுடைய ரெவன்யூ டெஃபிசிட்டை மெயின்டைன் பண்ணணும் ஆஸ் பர் இப்போ பட்ஜெட்டில் வந்து 3.1 கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்னென்னா நிறையா வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து இந்த பிஎம் கிசான் மாதிரியான ஸ்கீம் கொடுக்கறதுனால நாங்கள் 3.4% இதை வந்து ஸ்டாண்ட் பையில் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை ஸ்டாண்ட் பையில் கொண்டு வர்றதுக்கு இந்த 68,000 crore அப்படிங்கிறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வந்து என்னென்னா செகண்ட் டைமாக இப்படி வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் டைமாக வந்து என்னென்னா கவர்மெண்ட்டுக்கு இந்த ஆர்பிஐ வந்து இவ்வளோ அமௌண்ட்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ லாஸ்ட் இயர் நடந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை நான் ரீகால் பண்ணுறேன். ஓகே, அது சென்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எம்எஸ்எம்இக்கு சில சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, ஸோ அந்த சப்போர்ட் அதாவது சப்போர்ட் இன் த சென்ஸ் லைக் அவங்களுக்கான கிரெடிட்ஸு, அதுக்கடுத்து அவங்களுடைய டேக்ஸ் ஸ்ட்ரக்சரு அண்ட் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து நாங்கள் செவரல் ஸ்டெப்ஸ் வந்தாங்க ஆல்ரெடி நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து லைக் அந்த இதில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிஎஸ்யூ பேங்க்ஸுக்கு பிசிஏ ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து ரன் பண்ணுறாங்க. இந்த சென்ஸ் எந்த பேங்க்லாம் வந்து என்ன ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், லைக் என்பிஎஸ் வந்து அதிகமாக இருக்கும், நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் அதிகமாக இருக்கும், அந்த பேங்க்லாம் வந்து என்ன பிசிஏ ஃப்ரேம் ஒர்க்குள்ளே வரும். ஸோ அப்படி பிசிஏ ஃப்ரேம் ஒர்க்குள்ளே வந்தால் அவங்களால வந்து அதிகமாக டிவைடன் கொடுக்க முடியாது, அதிகமாக கிரெடிட் ப்ரொவைட் பண்ண முடியாது, பிரான்ச் ஒரு பிரான்ச் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஆர்பிஐட்டேருந்து பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில கண்டிஷனாலிட்டிலாம் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷனாலிட்டிலாம் கொஞ்சம் தளர்த்தணும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டிருந்தாங்க. பட் பேங்க் வந்து என்ன அதை அப்போஸ் பண்ணாங்க, இல்லை நாங்கள் கொடுக்க முடியாது, இது வந்து பிகாஸ் நம்ம எக்கனாமியோட ஃபிஸ்கல் நம்மளோட ஃபிஸ்கலோட ஸ்டெபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்கே வந்து நமக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் என்பிஎஃப்சிக்கு வந்து என்ன லிக்விடிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இன் லிக்விடிட்டினா அவங்க செலவு பண்ணுற அமௌண்ட், அதாவது கையில் இருக்க அமௌண்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து என்னென்னா நாங்கள் அடிக்குவேட் சுச்சுவேஷனுக்கு தகுந்தப்பறம் நாங்கள் எங்களோட இதை இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் ஃபார் பேங்க்ஸ், ஓகே 8% ஃப்ரம் 9% அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு பேசல் நாம்ஸ் ஒன்று இருக்குது, ஓகே பேசல் நாம்ஸில் வந்து 8% தான் வைக்க சொல்லியிருக்காங்க. பட் இந்தியாவோட அந்த எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அண்ட் நம்மளுடைய மணியோட வேல்யூ வந்து ஃப்ளக்சுவேஷனுக்கு தகுந்தாப்பில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஆர்பிஐ 9% வச்சுருந்தாங்க. அப்படி 9% பேசல் நாம் வச்சுருந்தா என்ன அர்த்தம்னா, அதிகமான அமௌண்ட்டை பேங்க்கு தங்க கையிலே வச்சுக்கணும், பிகாஸ் ஆஃப் எனி எமர்ஜென்சி ரீசன் அவங்க வந்து என்ன அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி தான்
அந்த பேங்க்கை வந்து என்னென்னா அந்த டிஸ்ட்ரெஸ்லேருந்து காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பேசல் நாம்ஸோட முக்கியமான இது. ஓகேவா? ஸோ அந்த இதுக்காண்டி என்ன, நம்ம கவர்மெண்ட் நம்ம ஆர்பிஐ வந்து 9% செட் பண்ணியிருந்தாங்க, அதை 8% கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அதை ஹையர் லெவல் கமிட்டி போட்டு அதை வந்து செக் பண்ணி நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த இது அதுக்கடுத்து இன்ட்ரீம் எங்களுக்கு வந்து என்னென்னா நீங்கள் வந்து லைக் இவ்வளோ கண்டிஜென்சி ரிசர்வ் வச்சுருக்கீங்க, அதுலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐட்ட கவர்மெண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் எக்கனாமிக் கேபிட்டல் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கமிட்டி தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அரௌண்ட் 28,000 crore கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த நியூஸ் அண்ட் பேக்ரவுண்டில் லைக் என்னென்னா நமக்கு எக்கனாமிக் காலமில் ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ அதையும் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு, சுப்ரீம் கோர்ட் செட் அசைட் என்ஜிடி ஆர்டர் டு ரீஓப்பன் ஸ்டெர்லைட் பிளான்ட். அதாவது நமக்கு நேஷனல் க்ரீன் ட்ரிபுனல் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்டெர்லைட் பிளான்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரீஓப்பன் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. பட் அகைன் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா இல்லை பர்மிஷன் கிடையாது, அதை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து என்ன, வேதாந்தா குரூப்ஸை வந்து என்ன ஹைகோர்ட்டை வந்து லைக் மெட்ராஸ் ஹைகோர்ட்டை வந்து என்னென்னா அவங்க வந்து அப்ரோச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நியூஸ். இப்போ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேக்ரவுண்டில் என்ன பண்ணுங்கள், நான் இது காப்பரை பற்றி உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். பட் இன்னும் காப்பரை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கேங்கிறது முதல்ல கொடுத்து சொல்லிடுறேன். காப்பரோட இம்பார்ட்டன்ஸ், காப்பருங்கிறது என்னென்னா இஸ் அ டக்டைல் மெட்டீரியல். ஓகேவா? டக்டைல் மெட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது எங்கே கிடைக்கும், நேச்சுரலில் தான் அதிகமாக ஃபவுண்ட் பண்ணுறாங்க. ஓகே? அண்ட் இட் இஸ் அ பியூர் மெட்டல், நாட் அ இம்பியூர் மெட்டல் ஆர் வந்து குவாலேஷன் எதுவும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இட்ஸ் கால்ட் அ பியூர் மெட்டல். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இதுக்கு எலக்ட்ரிசிட்டி, அதாவது என்ன எலக்ட்ரிசிட்டி கண்டக்டிவிட்டி இதுக்கு வந்து அதிகமாக இருக்கும். டக்டைல் நேச்சராக இருக்கிறதுனால இதை கன்ஸ்ட்ரக்ஷன், பிளம்பிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறத நிறைய இதில் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு, இந்த மெட்டாலிக் காப்பரை வந்து என்ன ஈஸியாக மோல்டு அண்ட் ஷேப் பண்ண முடியும். ஸோ ரெட்டிஷ் கலரில் வந்து என்னென்னா நிறையா இது பண்ணுவாங்க. ஸோ பிராஸ், பிரான்ஸ்லாம் வந்து தயாரிக்கிறதுக்கு இந்த காப்பர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து பழையங்காலத்தில் வந்து என்னென்னா காப்பர் டூல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ காப்பரை வந்து ராஜஸ்தான்லேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன்ஷியன்ட் ஹரப்பா மோகன்ஜோதாரோ பீரியட்லலாம் வந்து படிச்சிருப்பீங்க, பிரான்ஸ் டூல் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் கொஞ்சம் இதோட கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஏன்ஷியன் இந்தியாவில் நீங்கள் காப்பர் எங்கெங்கெல்லாம் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான கொஷின் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதர்வைஸ் வந்து என்னென்னா ஏன்ஷியன் இந்தியாவில் காப்பரோட காப்பரோட எந்தெந்த டூல்ஸ்லாம் வந்து என்ன அடிஷ்னலாக யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான கொஷின், அல்லது காப்பர் டூல் எங்கேருந்தெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதுக்கு வந்து ஹிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கோங்க. இதே இது நீங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூவில்னா காப்பர் பற்றின இந்த விஷயங்கள், டெக்டைல் மெட்டீரியல் அப்படிங்கிறதும் இது பிரான்ஸ் பிராஸோட கலந்து நம்ம எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களும் கேட்பாங்க. அண்ட் அலுமினியம் தயாரிக்கிறதுல காப்பர் வந்து இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல். ஸோ அதை நாங்கள் மென்ஷன் பண்ணல. ஸோ அதை நீங்கள் பேக்ரவுண்டில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, டேஞ்சர் ஆஃப் காப்பர் ஸ்மெல்ட்டிங். காப்பர் ஸ்மெல்ட்டிங் வந்து என்னென்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் பிளான்ட்டில் காப்பர் ஸ்மெல்ட்டிங் தான் பண்ணுறாங்க. அந்த ஸ்மெல்ட்டிங்னால என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறது, நமக்கு ஸ்மெல்ட்டிங்கிறது ஹைலி பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரி. எப்போவுமே வந்து ஸ்மெல்ட்டிங் பண்ணும்போது என்ன அதிகமான தெர்மல் எனர்ஜி வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். தெர்மல் எனர்ஜி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதிலேருந்து அதிகமான ஃப்ளூரின், ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, ஆக்சைடு ஆஃப் நைட்ரஜன், அஃபன்சிவ் நாக்ஸிஸ் அண்ட் ஸ்மாக் ஃபியூம்ஸ் அண்ட் வேப்பர் கேஸஸ் அண்ட் அதர் டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி வெளியேறினா லாங் டேர்ம் எக்ஸ்போசர் ஆச்சுன்னா இது கண்டிப்பாக என்ன ஆகும்னா இரிட்டேட் நோஸ், மவுத்து, ஓகேவா, ஐஸ் அண்ட் ஹெட்ஏக்கு, டிசினஸ் இதெல்லாமே காஸ் பண்ணும். ஈவன் நீங்கள் வந்து அதை உள்ள ஆக்சிடென்டெல்லாம் எடுத்துட்டீங்க, இன்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு லிவர் கிட்னிலாம் டேமேஜ் ஆகும். அண்ட் தே இட் குட் காஸ் டெத். ஓகேவா? அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜாகிர, அதாவதுன்னா நான் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னேன், அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூவில் காப்பர் அண்ட் காப்பர் ஸ்மெல்ட்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கலாம். தேர்ட் வந்து என்ன என்வரான்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இதை வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே? என்வரான்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அவன் பிரிலிம்ஸில் உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்கலாம். ஃபோர்த்து, காப்பர் ஸ்மெல்ட்டிங் வந்து என்னென்னா இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான க்வெஸ்சன், லைக் ஜியாகிரஃபிலையும் வந்துன்னா உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த நாலு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் வந்துன்னா இந்த பிரிலிம்ஸில் மேபி க்வெஸ்சன் கேட்கலாம். ஏன்னா இந்த காப்பர் ஸ்டெர்லைட் பிளான்ட்டை வச்சு எத்திக்ஸில் வந்து என்னென்னா லாஸ்ட் மெயின்ஸில் வந்து க்வெஸ்சன் கேட்டாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து என்ன இந்த பிரிலிம்ஸில் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கேஸ் போயிட்டுருக்கிறதுனால கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, டிஸ்கார்ட்ஸ் இன் பாண்டிச்சேரி. டிஸ்கார்ட் இன் பாண்டிச்சேரி, டிஸ்கார்டுங்கிறது முரண்பாடு யாராக இருக்கும் அப்படின்னு சொன்னால், நமக்கு இப்போ அவங்க ப்ரொடெஸ்ட் போய்கிட்டு இருக்கு. யார் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாருன்னா நாராயணசாமி அங்கே முதலமைச்சராக இருக்கிற அவரும் அண்ட் கிரண்பேடி அவர்களுக்கும் வந்து என்னென்னா இப்போதைக்கு அங்கே ப்ரொடெஸ்ட் போய்கிட்டு இருக்கு. யார் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத டோட்டலாக பார்க்கலாம். யூனியன் டெரிட்டரி ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்குது, 1963 ஆக்ட். ஓகேவா? இந்த ஆக்ட் படி அண்டர் 44 ஆக்ட் செக்ஷன் படி என்னென்னா, லைக் இப்போ வந்து ஒரு லைக் ஒரு யூனியன் டெரிட்டரியில் ஒரு லெஜிஸ்லேட்டர் லைக் சிஎம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க
தே கேன் கிவ் அ அட்வைஸ் டு லைக் லெஃப்டினன்ட் கவர்னருக்கு வந்து லெஃப்டினன்ட் கவர்னர் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு வந்து என்னென்னா அவங்க அட்வைஸ் கொடுக்கலாம். பட் என்னென்னா அந்த அட்வைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஆகும்போது, இப்போ அட்வைஸ் வந்து என்னென்னா ஓகே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்டினன்ட் கவர்னர் சொன்னார்னா அது வந்து ஸ்மூத் அட்மினிஸ்ட்ரேஷனாக முடிஞ்சு போயிடும். பட் என்ன அவர் ஒத்துக்கல அப்படின்னு சொன்னால் இது ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிருந்தால் பிரசிடென்ட் கிட்ட ரெஃபர் ஆயிரும். அப்போ என்ன அர்த்தம்னா இங்கே இருக்கிற ரெண்டு பேர், இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஸ்கீம் ஒரு லா வந்து கீழவை மேலவையில் பாஸ் பண்ணுறாங்க, இல்லாட்டி நமக்கு சட்டமன்றம் மட்டும்தான் இருக்குது ஓகேவா, மேலவை கிடையாது. ஸோ இங்கே பாஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக கவர்னர் சைன் போட்டு தான் ஆகணும் ஓகேவா. இது வந்து என்னென்னா எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை கண்டிப்பாக வந்து கேட்டே ஆகணுங்க அப்படிங்கிறது வந்து என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் கவர்னருக்கு கொடுக்கப்பட்டது ஓகே. அவர் முடியாதுன்னு அவரால் சொல்ல முடியாது, அவரால் ஹோல்டு பண்ணி வைக்க முடியுமே தவிர அவரால் வந்து என்னென்னா இது பண்ண முடியாது. பட் என்னென்னா யூனியன் டெரிட்டரியில் லைக் டெல்லியாக இருக்கட்டும் பாண்டிச்சேரியாக இருக்கட்டும் இது வந்து அப்படியே ஆப்போசிட் ஓகே. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு அந்த பவர் இருக்குது, அவர் வந்து என்ன பண்ணலான்னா இதை பிரசிடெண்ட்டுக்கு வந்து என்னென்னா பண்ண முடியும். நம்ம நம்ம இதுலேயும் அதாவது தமிழ்நாடு கவர்னரும் சில இதை பிரசிடெண்ட்டுக்கு பண்ணலாம். அது எப்போ பண்ணலாம் அப்படின்னா நம்ம போடுற லா, தமிழ்நாடு கவர்மெண்ட் போடுற லா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட லாவோட ஏதாவது வந்து ஒரு டிஃபர் ஆச்சாலோ அல்லது இந்தியனோட ஓவர் சாவர்னிட்டியை பாதிக்கிற மாதிரியோ அல்லது செக்யுலர் நேச்சரை பாதிக்கிற ஏதாவது ஒரு ஆக்ட் போட்டால் மட்டும்தான் அதை பிரசிடெண்ட்டுக்கு வந்து இவர் வந்து ரெஃபர் பண்ண முடியும், நம்ம கவர்னரால் தமிழ்நாடு கவர்னரால் ரெஃபர் பண்ண முடியும். ஆனால் பாண்டிச்சேரியில் அப்படி கிடையாது, டைரெக்டாக அவர் என்ன பிரச்சனைனாலும் அங்கே வந்து இது பண்ணிக்கலாம், ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும்போது ஓகேவா. ஆனால் இதே சில நேரங்களில் ஒரு அர்ஜென்ட் மேட்டர்னால் இது யார் முடிவெடுக்கிறது செல்லும் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் அதாவது லெஃப்டினன்ட் கவர்னர் எடுக்கிற முடிவு தான் செல்லுமே தவிர அங்கே இருக்க சீஃப் மினிஸ்டரோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரோ முடிவு எடுக்கிற முடிவு வந்து செல்லாது ஓகேவா. இதுதான் வந்து என்னென்னா இந்த ஆர்டிகளை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது. ஸோ இதை தான் வந்து என்னென்னா இந்த ஆர்டிக்கலில் அதாவது என்ன நமக்கு வந்து லெஃப்டினன்ட் கவர்னருக்கு என்ன பவர் அப்படின்றது டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு லாஸ்ட் இயரில் வந்து என்ன ஒரு வேர்டிக்ட் கொடுத்துருந்தாங்க. என்ன வேர்டிக்ட் அப்படின்னா எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரை கண்டிப்பாக வந்து லெஃப்டினன்ட் கவர்னர் கேட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கொடுத்தாங்க. பட் என்னென்னா சில விஷயங்கள் சிவில் சர்வீசஸ் அதெல்லாம் இப்போ வந்து மறுபடியும் கேஸ் போயிட்டுருக்கு, அதை பற்றின நியூஸ் நேற்று பார்த்தோம் ஓகேவா. ஸோ இந்த நியூஸ்லேயும் அதை தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் என்ன சொல்கிறாங்க இதில் முக்கியமாக நம்மளுடைய கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும்னா லெஃப்டினன்ட் கவர்னர் அண்ட் சீஃப் மினிஸ்டர் ரெண்டு பேரும் வந்து என்னென்னா ஒரு கோஆப்ரேட்டிவ் லெவலில் ஒர்க் பண்ணணும் ஓகேவா. ஒரு எலெக்டட் பாடியும் அண்டு அன்எலெக்டட் ஒரு பர்சனும் வந்து என்னென்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் மொராலிட்டி அண்டர்மைன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இதில் பேசி முடிச்சிருக்காங்க ஓகேவா. ஸோ அந்த யூனியன் டெரிட்டரிஸ் ஆக்ட் ஆஃப் 1963 அண்டர் செக்ஷன் 44 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே டெல்லிக்கும் இப்போ பிரச்சனை வந்துச்சு, புதுச்சேரிக்கும் இப்போ பிரச்சனை போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்தோன்னா பிலிம்ஸில் இது ரிலேட்டடாக அதாவது லெஃப்டினன்ட் கவர்னர் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு லெஃப்டினன்ட் கவர்னர் பற்றி பிலிம்ஸில் கேட்கலாம் ஓகேவா. அல்லது யூனியன் டெரிட்டரிஸோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸை பற்றி உங்களுக்கு பிலிம்ஸில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேவா. நெக்ஸ்ட்டு நாட் வித்தவுட் அன் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படிங்கிற தெளிவாக நம்ம தலைப்பிலே அவங்க சொல்லிட்டாங்க. ஜட்ஜஸ் மஸ்ட் கிவ் தியர் ரீசன்ஸ் இன் ரைட்டிங் ஃபார் எ ரெக்யூசிங் தம் செல்ஸ் ஃப்ரம் ஸ்பெசிஃபிக் கேசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வார்த்தை தான் இதில் முக்கியம், ரெக்யூசிங் அப்படிங்கிறத புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு இந்த டார்டிகளே புரிஞ்ச மாதிரி தான் ஓகேவா. இந்த ரெக்யூசிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறதும் இந்த இதுக்கு அதாவது என்ன இந்த ஆர்டிகல் ஏன் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக சிபிஐயில் நமக்கு வந்து என்னென்னா இப்போதைக்கு டெம்பரவரியாக வந்து என்னென்னா நாகேஸ்வர ராவ் அப்படிங்கிறவங்களை வந்து என்னென்னா சிபிஐ டைரக்டராக போட்டிருக்காங்க. இந்த சிபிஐ டைரக்டர் போட்டது செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறதா கோர்ட்டில் கேஸ் போய்கிட்டு இருக்கு. அந்த கேஸ்லேருந்து யார் யாரெல்லாம் வெளியே வந்தாங்க, தானாக வெளியே வந்தாங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ரஞ்சன் கோகாய் வந்து என்னென்னா அந்த இதிலேருந்து வெளியே வந்துட்டார். அவர் என்ன சொல்லி வெளியே வந்தார் அப்படின்னா நான் வந்து சிபிஐ டைரக்டரை செலக்ட் பண்ணுற கமிட்டியில் நான் இருக்கிறேன், அதனால் வந்து நான் இந்த கேஸில் வந்து இன்வால்வ் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்துட்டார். இதுக்கடுத்து ஏ கே சிக்ரி அப்படிங்கிறவர் இதை பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்துட்டார். ஏ கே சிக்ரி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அலோக் வர்மா வந்து என்னென்னா அந்த இடத்துலேருந்து தூக்குறதுக்கு வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, அந்த கமிட்டியில் நான் மெம்பராக இருந்தேன், ஸோ அதனால் என்னையால் இதில் வர முடியாது, எனக்கு பழுது வந்தேன்னா என் வி ரமணா அப்படிங்கிறவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். என் வி ரமணா என்ன சொன்னார் அப்படின்னா இல்லை எனக்கு ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ் இருக்குது, நாகேஸ்வர ராவுக்கு வந்து என்னென்னா நான் இதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஹோம் ஸ்டேட்டில் நான் அவருக்காண்டி சில அவரோட டாட்டரோட வெட்டிங்லலாம் போய் இது பண்ணியிருக்கேன், அவங்களோட பெட்டிஷனர்ஸ்க்கெலாம் வந்துன்னா நான் கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நானும் இந்த இதில் கேஸில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு
விலகிட்டார். அப்போ தானாகவே வந்து என்ன எக்ஸ்கியூஸ் கேட்டு விலகிறது, ஓகேவா, ஒரு கேஸில் இருந்தோ அவங்கள வந்து விடுவிச்சுக்கிறது, அதுக்கு பேர் தான் ரெக்யூசிங் தம்செல்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஃப்ரம் அ ஸ்பெசிஃபிக் கேஸஸ். ஸோ அதை தான் இந்த ஆர்டிக்கல்லையும் பேசியிருக்காங்க, ஓகேவா. அதில் என்ன சொல்கிறேன்னா, ஜட்ஜஸ் மஸ்ட் கிவ் தியர் ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்கள் எல்லாருமே கேட்கலாம், எல்லாருமே ஒரு ரீசன் சொல்லிட்டு தானே வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி, எல்லாருமே ஒரு ரீசனை ஓரலாக சொல்லிட்டு தான் வெளியே போயிருக்காங்க. ஓரல்னால் வாய் வார்த்தையில் தான் சொல்லிட்டு வெளியே போயிருக்காங்களே தவிர எந்த விதமான ரிட்டன் இதுவும் அவங்க கொடுக்கல, ரிட்டன் இதுவும் கொடுக்கல. என்ன இந்த சென்ஸ், அவங்க மேலே வந்து என்னென்னா, இதை பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்ககிட்ட வந்து கேள்வி கேட்க முடியாது, ஓரளவு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓரளவுங்கிறது அது வந்து யாருனாலும் என்னன்னாலும் சொல்லலாம், ஓகேவா. அதை வச்சு நீங்கள் வந்து வேறு எதுவும் பெருசாக பண்ண முடியாது. அண்ட் ஜட்ஜஸும் இப்படி சொன்னது வந்து என்னென்னா, ஒரு ரெக்கார்ட் டாக்குமெண்ட் இல்லாமே வந்து இந்த மாதிரி இது நடக்குது அப்படின்னு சொல்லி. இது இந்த கேஸில் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி யூ லலித் அப்படிங்கிறவர் என்னென்னா அயோத்தியா கேஸ்லேருந்து அவரை வந்து வெளியே தூக்கணும், வெளியே இது பண்ணணும். ஏன்னா வந்து என்னென்னா, இதுக்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டர் கல்யாண் சிங்க் வந்து அவர் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ், அவரையும் வந்து என்ன வெளியே தூக்குனாங்க. அதே மாதிரி என்னென்னா, நிறைய அந்த குஜராத்தில் ஹைகோர்ட்டில், நாக்பூர் பெஞ்சில், ஓகேவா, இந்த மாதிரியான நிறைய இதில் வந்து என்ன இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு, ஓகேவா. ஆனால் இதில் வந்து என்ன, ஒரு ரிட்டர்ன் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து எதுலேயுமே கிடையாது அப்படிங்கிறது, இந்த டிஸ்குவாலிஃபிகேஷனுக்காண்டி ரிட்டர்ன் ஆர்டர் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஓவராலாக தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ரிட்டர்ன் இது டிஸ்குவாலிஃபிகேஷனுங்கிறது ரிட்டர்னாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகளை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்ல பேசுகிறாரு. ஜட்ஜஸ் வந்து ஓத் எடுக்கிறாங்க. ஓத் எடுக்கும்போதே அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, வித்தவுட் ஃபியர் ஆர் ஃபேவர், அஃபெக்ஷன் ஆர் இல்வில், ஓகேவா. இந்த இது ஃபியர் ஃபேவர் இல்லாமல் யாரோட இதுவும், அதாவது சொந்த விருப்பு விருப்புக்கு அப்பாற்பட்டு தான் நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இவங்க வந்து வெளியே போகிறதுக்கான காரணம். ஸோ இந்த மாதிரி வந்து இவங்க வெளியே போகிறது நம்மளுடைய ட்வின் பில்லரை வந்து பாதிக்குது. ஒன்று வந்து என்னென்னா, இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற, ஜுடிஷியருடைய இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறத பாதிக்குது, அண்ட் இம்பார்ஷியலிட்டி அப்படிங்கிறதையும் பாதிக்குது, ஓகேவா. அப்போ என்ன ஆகுதுன்னா, இது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து என்னன்னா, இல்லாட்டி அந்த கேஸில் இன்வால்வ் ஆகிற பார்ட்டிஸ் வந்து ஜட்ஜஸை தேர்ந்தெடுக்கிற நிலைமையாக போயிடும் அப்படிங்கிற மாதிரியும் இவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த சென்ஸ், இப்போ வந்து நமக்கு நாகேஸ்வர ராவ் இருக்கும்போது நமக்கு ரஞ்சன் கோகாயோ, ஏகே சிக்ரி அவங்களோ வந்து என்னென்னா வரலை அப்படின்னா, இது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா, அவங்களுக்கு சாதகமான ஏதாவது ஜட்ஜஸ் அங்கே இருந்தாங்கன்னா மேபி அவங்கக்கிட்ட இந்த கேஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அண்ட் அவங்களுக்கு சாதகமான இந்த தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இது வந்து பார்ட்டிஸ் வந்து செலக்ட் பண்ண மாதிரி ஆயிரும், ஓகேவா. ஸோ அதை தான் வந்து என்ன இதில் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் இவங்க சொல்கிறாங்கன்னா, ஃபார்முலேட்டிங் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபார்முலேட்டிங் ரூல்ஸ்னால் ஒரு ரெண்டு ரூல்ஸை பற்றி இவர் பேசுகிறார். ஒரு ரெண்டு ரூல்ஸ் என்னென்ன ரூல்ஸ்னால், இப்போ எப்பப்பெல்லாம் ஜட்ஜ் வந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறது, ஓகேவா. எப்பப்பெல்லாம் ஜட்ஜ் வெளியே வரலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன, இதுக்கு முன்னாடி அந்த கேஸில் வந்து அவர் மேபி இன்வால்வ் ஆயிருந்திருக்கலாம், இன்வால்வ் ஆயிருக்கலாம் இந்த சென்ஸ், அவரே வந்து என்னன்னா, இதுக்கு இப்போ ஜட்ஜாக இருக்கிறவர் இதுக்கு முன்னாடி வந்து வக்கீலாக இருந்திருக்கலாம். ஸோ வக்கீலாக இருக்கும்போது அந்த கேஸில் வந்து அவர் வாதாடி இருக்கலாம் ஏதாவது ஒரு பார்ட்டிக்காண்டி, ஓகேவா. அப்போ அந்த கேஸ்லேருந்து அவர் கண்டிப்பாக வந்து ரெக்யூஸ் ஆகிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. செகண்ட் வந்து என்னன்னா, ஏதாவது ஒரு கேஸ் இவர் முன்னாடி வருது, அந்த கேஸ் வந்து ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இவரை பொறுத்து இருக்குது. இந்த சென்ஸ், இப்போ ஏதாவது ஒரு கம்பெனி வந்து என்னென்னா, ஒரு கம்பெனியில் ஷேர்ஸ் பிரச்சனை வருது, கம்பெனி ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அக்யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனி, ஆனால் அந்த கம்பெனியில் இந்த ஜட்ஜும் வந்து ஷேர் வச்சிருக்காரு அப்படின்னா, அப்போதைக்கு வந்து நான் அவரை வெளியே போக சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் ரீசன் இருக்கிறத மட்டும்தான் வந்து என்ன இது பண்ண முடியும். ஸோ ஒரு ஃபார்ம் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் அண்டு ஒரு ஆக்ட் மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. இதுக்கு வந்து என்னென்னா, ஜஸ்டிஸ் ஜே ஜால சலமேஸ்வர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஒப்பீனியன் கொடுத்துருக்காரு, ஓகேவா. எந்த கேஸில் ஒரு ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்ஸ் அண்ட் ரெக்கார்ட் அசோசியேஷன் வெஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் 99th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கேஸை வந்து சேலஞ்ச் பண்ணப்போ இவர் வந்து என்ன ஒரு இது கொடுத்துருக்காரு, என்னென்னா அப்படின்னா, அதை அப்படியே வாசிக்கிறேன். வேறு ஜட்ஜஸ் ஆஸ் ஏ ப்ரிக்யூனரி இன்ட்ரெஸ்ட் நோ ஃபர்தர் என்கொயரி அஸ் டு வெதர் தெர் வாஸ் எ ரியல் டேஞ்சர் ஆர் எ ரீசனபிள் சஸ்பிஷன் ஆஃப் பயாஸ் இஸ் ரெக்யர்ட் டு பி ஏ அண்டர்டேக்கன் ஹீ ரோட், ஓகேவா. பட் இன் ஆர்டர் இன் அதர் கேசஸ் சச் அன் என்கொயரி இஸ் ரெக்யர்ட் அண்ட் த ரிலவெண்ட் டெஸ்ட் இஸ் தி ரியல் டேஞ்சர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து என்னென்னா, இருக்க நேரம் நிஜமாகவே அவருக்கு வந்து அந்த பணம் இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து என்னென்னா அங்கே கிடைக்குது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து என்னென்னா அந்த இடத்துல வந்து என்ன அவர் வந்து ரீஜனல் சஸ்பீஷன் வந்து அவர் மேலே வைக்கலாம், அண்ட் அவர் ரியல் டேஞ்சராகவே இருக்கலாம் அந்த ஜட்ஜு. ஸோ அதனால் வந்து என்னென்னா அவருக்கு வந்து என்னென்னா மிகப்பெரிய டெஸ்ட் வாங்கி வைக்கணும் தேவையில்ல, அவரை வந்து வெளியே தூக்கிடலாம். பட் இந்த கேஸ், அதாவது ஒரு பணம் ரிலேட்டடாக வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் இதை தூக்க முடியுமே தவிர, மற்ற எந்த கேஸ்லேயுமே வந்து என்ன அந்த ரியல் டேஞ்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, அதை வந்து என்னென்னா கண்டிப்பாக வந்து
நம்ம டெஸ்ட்டுக்கு உள்ளாக்கி ஆகணும் அப்படின்னா அவருக்கு ரியல் டேஞ்சர் வந்து ஒரிஜினலாக இருக்கா, அதாவது என்ன அவர் இம்பார்ஷியலிட்டியாக நடந்துக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரிஜினலாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிட்டு தான் அவர் அந்த கேஸ்லேருந்து ரிலீவ் பண்ணணுமே தவிர அதுக்கு முன்னாடி அந்த கேஸ்லேருந்து ரிலீவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் இதில் இன்டெரக்டாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு ஜட்ஜு வந்து என்னென்னா அவரோட சாய்ஸ் படி அவர் வந்து என்ன சில ரீசனை சொல்லிட்டு வெளியே போகிறாரு அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக கான்ஸ்டியூஷனலி ராங் அப்படின்னு சொல்லிட்டும் இதில் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து என்ன ஈக்குவலி டிஸ்ட்ரக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஈக்குவலி டிஸ்ட்ரக்டிவ்னா என்ன அர்த்தம்னா இந்த இவங்க வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ரூல் ஆஃப் லா வந்து டெஸ்ட்ரக்ட் ஆகுது, நம்மளுடைய ஜுடிஷியல் ஒர்க்கு வந்து இதில் பாதிக்கப்படுது அப்படிங்கிறதும் இதில் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு காரணத்தை சொல்லிட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா இதில் வந்து மேபி கரப்ஷன் இன்வால்வ் ஆகிறதுக்குமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஜுடிஷியரியோட நமக்கு ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த ஆர்டிக்கல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா புது பாயிண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நிறையா பேர் வந்து ஜுடிஷியரியோட நமக்கு வந்து ரிஃபார்ம்ஸ்னு எழுதும்போது நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்தந்த நிறையா ரிஃபார்ம்ஸில் எழுதுவார், யாருமே இந்த ரெக்யூசிங் அந்த ரிஃபார்ம்ஸை பற்றி எழுத மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக யாபம் வச்சுக்கிறது கஷ்டம். ஸோ இதை கண்டிப்பாக யாபம் வச்சுக்கோங்க, நல்ல பாயிண்ட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு த கான்ட்ராக்சுவல் ஃபங்க்ஷனரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த ஆர்டிக்கலை படிக்கிறதுக்கு முன்னாடி மேபி வந்து என்னென்னா உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா தமிழில் வந்து கக்கூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கும். ஓகேவா? அந்த ஷார்ட் ஃபிலிமை முடிஞ்சால் பாருங்கள். ஓகேவா? அந்த ஃபிலிமில் வந்து என்னென்னா லைக் சானிடேஷன் ஒர்க்கில் வந்து எப்படி வந்து கேஸ்ட் இன்வால்வ் ஆகிருக்கு அண்ட் அவங்களுடைய அன்ஹைஜீனிக் ஒர்க்கு வந்து எப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது அண்ட் எப்படி வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில், அதாவது நம்மளுடைய டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும் அண்ட் முனிசிபாலிட்டியாக இருக்கட்டும் எந்த லெவலில் வந்து ஒரு அன்வில்ஃபுல், அதாவது என்ன அவங்களுக்கு வந்து விருப்பமே இல்லாமல் வந்து என்னென்னா ஒரு சில ஸ்கீமை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை வந்து என்னென்னா அந்த இதில் பேசியிருப்பாங்க, சூப்பராக சொல்லியிருப்பாங்க. ஸோ டைரெக்டாக வந்து இன்டர்வியூவில் பேசியிருப்பாங்க. நீங்கள் இந்த முடிஞ்ச அந்த ஷார்ட் ஃபிலிம் பாருங்கள், கக்கூஸ் அப்படிங்கிற ஷார்ட் ஃபிலிம். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இவர் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறாரு, நம்ம வந்து இந்தியாவை வந்து மாடர்னைஸ் பண்ணுறோம், மாடர்னைஸ் சிட்டிஸ்ன்னு சொல்கிறோம், பட் அதில் இருக்கிறதுலே மங்கலான பேஜ் யாரோடது அப்படின்னா இந்த கான்ட்ராக்சுவல் ஃபங்க்ஷனரிஸ் ஆஃப் சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி கான்ட்ராக்சுவல் கான்ட்ராக்டில் வந்து வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னா ப்ரைவேட் தான் வேலைக்கு ஆள் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிறப்போம். பட் என்னென்னா இப்போ கவர்மெண்ட்டும் அந்த கான்ட்ராக்டுக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. அந்த கான்ட்ராக்சுவல் ஒர்க் வந்து மேக்ஸிமம் எதில் நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி சானிடேஷன் ஒர்க் கல்ச்சரில் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் இந்த ஆர்டிக்கலை பேர் எழுதியிருக்காரு அப்படின்னா டெல்லியில் ஒருத்தர் அவர் அதாவது 37-37 வயசான கிஷான்லால் அப்படிங்கிறவர் வந்து என்னென்னா லைக் ஒரு சானிடேஷன் ஒர்க்கராக இருந்திருக்காரு, கான்ட்ராக்சுவல் சானிடேஷன் ஒர்க்கராக இருந்திருக்காரு. அவர் வந்து என்னென்னா அண்டர் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ட்ரெயினில் வந்து அண்டர் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 7 மணி நேரத்துக்கு வரவே இல்லை. ஸோ அதனால் வந்து என்னென்னா அவங்க ரெஸ்கியூ டீமை கூப்பிட்டு அதுக்கடுத்து பார்த்தா அவர் இறந்து போயிருக்கார் பிகாஸ் ஆஃப் மூச்சு திணறல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இதுக்கான ப்ராப்பர் எக்யூப்மெண்ட் அவருக்கான அந்த சேஃப்டி எக்யூப்மெண்ட் எதுவுமே அவருக்கு ப்ரொவைட் பண்ணலை. நார்மலாக வந்து என்னென்னா அவர் வெறும் ஹேண்டில் தான் போய் அந்த ஒர்க்கை பண்ண போயிருக்கார். அப்போ இதுதான் வந்து என்னன்னா இங்கே ராங். அப்போ அந்த சானிடேஷன் லெவலில் சானிடேஷன் ஒர்க்கர்ஸ்க்கு எந்த விதையான சேஃப்டி வந்து என்னென்னா இவங்க வந்து இன்னமும் பண்ணி, ஏன்னா நமக்கு வந்து என்ன சஃபாய் கர்மச்சாரி அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு சில ஆர்கனைசேஷன்லாம் இருக்குது இவங்களை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு, பட் இன்னமும் வந்து என்னென்னா அது இன்னும் எலிஜிபிளாக தான் இருக்குது இவங்களை ரெஸ்கியூ பண்ணுற விஷயத்தில். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா காஸ்ட் அண்ட் கான்ட்ராக்ட் ஒர்க், காஸ்ட் அண்ட் கான்ட்ராக்ட் ஒர்க் அப்படின்னா இப்போ சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் மேக்ஸிமம் இருக்காங்க, அவங்க ப்ரைவேட்டாக இருக்கட்டும் அண்ட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும். ஓகேவா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எந்த பீப்புளாக இருக்காங்க, எஸ்சி அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டியை சார்ந்த பீப்புள் தான் இருக்காங்க. அதர் எஸ்சி கம்யூனிட்டி பீப்பிள் இருக்காங்க, அவங்க என்னன்னா பெர்மனன்ட் கேட்டகரியில் இருக்காங்க. இந்த பெர்மனன்ட் கேட்டகரியில் இருக்க அதர் எஸ்சி பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லைக் எஸ்சி அதர் எஸ்சி பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்சி பீப்புளை வந்து என்னென்னா ஹையர் பண்ணி லைக் வந்து என்ன டெம்பரவரியாக ஹையர் பண்ணி அவங்களுக்கு பழுது அந்த வேலையை வந்து பார்க்க வைக்கிறாங்க. அப்போ இது முழுக்க முழுக்க ஒரு சானிடேஷன் ஒர்க்குனாலே எஸ்சி பீப்புள் தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதா இந்த இதில் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து என்னென்னா கிராஸ் வல்னரபிள் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனை வந்து என்னென்னா இது இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஃபங்க்ஷன்லாம் கவர்மெண்ட் தான் ரெகுலேட் பண்ணணும். ஓகேவா? பட் இந்த கான்ட்ராக்டில் வந்து கண்டிப்பாக வந்து என்ன இதை வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ஆக்டிவ் இன்ட்ரெஸ்ட் வந்து எடுக்கிறது இல்லை அப்படிங்கிறதும் இதில் சொல்லியிருக்காரு. ஸோ முனிசிபாலிட்டிஸ் அவங்களோட இந்த இன்ஆக்டிவ்னஸும் இது வந்து இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குவாலிட்டி டேக்ஸ் எ ஹிட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குவாலிட்டி டேக்ஸ் எ ஹிட்னா இதுக்கு என்ன மீனிங் இப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் ஒரு டீச்சர் வந்து ஹையர் பண்ணுறாங்க, இப்போ கவர்மெண்ட்டே இருக்கட்டும், கவர்மெண்ட்டில் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் லைக் வந்து கான்ட்ராக்டில் ஒரு டீச்சர் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்டில் இருக்க டீச்சர் அதிக நேரம் உழைக்கணும், அதிக குவாலிட்டியான சப்ஜெக்டை வந்து கொடுத்தாகணும். இப்படி அதுக்கடுத்து என்னென்னா
பெர்மனண்ட் ஒர்க்கரை விட இவங்க அதிக நேரம் வந்து என்னென்னா லைக் அதர் ஒர்க்ஸும் வந்து நிறையா பார்க்க வேண்டியிருக்கும். அப்போ கான்ட்ராக்சுவல் ஒர்க்கர்ட்டேருந்து ஹை குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கை வந்து நம்ம எதிர்பார்ப்போம். அப்போ குவாலிட்டி அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மந்திரம் மாதிரி ஆயிடுச்சு. நீ குவாலிட்டியாக வந்து ஒரு வேணும் ஒரு ஒரு இதை முடிக்கணும் அப்படின்னா நீ கான்ட்ராக்டில் போயிட்டு ஒருத்தன்ட்ட கொடுத்தேன்னா அவன் கண்டிப்பாக அந்த ஒர்க்கை வந்து குவாலிட்டியாக முடிச்சு கொடுத்துருவான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன ஆகுதுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக எங்கே இது ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு லைக் அந்த மந்திரம் வந்து எதில் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு இப்போ அப்படின்னா சானிடேஷன் அப்படிங்கிற இதுலேயும் வந்து என்னன்னா இது வந்து இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சானிடேஷன் ஒர்க்கர் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அவங்களுக்கு எந்த வித ட்ரைனிங் கிடையாது. பட் என்னன்னா அவங்களுக்கு லைஃப் த்ரெட்னிங் வந்து அதிகமாக இருக்கும். பட் என்ன அவங்களுக்கு எந்த விதமான ட்ரைனிங் கிடையாது. தே ஒர்க் தே ஆர் ஒர்க்கிங் இன் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் நேச்சர் ஓகேவா. ஸோ ஆனால் வந்து என்னன்னா கவர்மெண்ட் வந்து இதுக்கான இது எடுக்கலை. ஸோ இதை அக்னாலேஜ் பண்ணலை. ஸோ இதை வந்து என்னன்னா கவர்மெண்ட் சீக்கிரம் எடுக்கணும். ஸோ கிளீனிங் ஜாப்ஸ் அண்ட் சானிடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன் பார்த்தீங்கன்னா. பட் அவங்களுக்கான அந்த ரெமுனரேட்டிவாக இருக்கட்டும் அண்ட் அதர் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து என்ன சரியாக போய் சேர்றதில்ல அப்படிங்கிறத இவர் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காரு ஓகேவா. நெக்ஸ்ட் இந்தியா ஆப்ஷன்ஸ் ஆஃப்டர் புல்வாமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் இவர் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணல. மிகப்பெரிய லெவலில் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் இவர் கொடுத்தாருன்னா கொடுக்கல. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நமக்கு இப்போ சிஆர்பிஎஃப் இறந்து போனாங்க அந்த கதையெல்லாம் அவர் பேசியிருக்காரு. நெக்ஸ்ட் பாகிஸ்தான் நீட்ஸ் டு ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் நீட்ஸ் டு ஆக்டில் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாகிஸ்தான் வந்து இது இதுக்கு முன்னாடி லைக் இப்போ வந்து இந்த புல்வாமா அட்டாக்காக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி நடந்த உரி அட்டாக்காக இருக்கட்டும் நாங்கள் இதில் கலந்துக்கவே இல்லை எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த விதமான போக்கை வந்து என்னென்னா அவங்க தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதற்கு அகேன்ஸ்டாக டெரரிஸ்ட்க்கு அகேன்ஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத இவர் சொல்லியிருக்காரு. இதுதான் வந்து அங்கே இருக்க பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் இந்தியாஸ் ஆப்ஷன் சொல்லியிருக்காரு. இப்போ எலெக்ஷன் போயிட்டு இருக்கிறதுனால என்ன கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் மேலே நல்ல விதமாக வரணும்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த புல்வாமா ஏன்னா கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு முன்னாடி உங்களோட ஃபஸ்ட் பேஜாக இருக்கட்டும் லாஸ்ட் பேஜாக இருக்கட்டும் முந்தின பேஜாக இருக்கட்டும் எடிட்டோரியலாக இருக்கட்டும் எல்லா பேஜ்லேயும் என்ன இருந்திருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ரஃபேல் டீலை பற்றி இருந்திருக்கும் ஓகேவா. நீங்கள் ஒரு போன வாரத்துக்கு நியூஸ் பேப்பர் ஃபுல்லாக எடுத்து பார்த்தீங்கன்னா ரஃபேல் டீலாக இருந்திருக்கும். ஸோ இந்த வாரம் நீங்கள் நியூஸ் பேப்பரை எடுத்து போய் பார்த்தீங்கன்னா ரஃபேல் டீல் அப்படிங்கிறது உங்களுக்கு 10வது பேஜில் கடைசி லாஸ்ட்டு சின்ன காலத்தில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு தடவை வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது கவர்மெண்ட்டுக்கு வந்து என்னென்னா ஒரு பாசிட்டிவாக போயிடுச்சு. ஏன்னா அவங்களோட ரஃபேல் டீலாக இருக்கட்டும் அந்த சிட்டிசன்ஷிப் பில்லு ட்ரிபிள் தலாக் பில்லு அப்படிங்கிற மாதிரியானது இருக்கட்டும் அக்ரிகல்ச்சருக்கு அவங்க பண்ணாதது இந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே அடிபட்டு போயிட்டு இப்போ புல்வாமா அட்டாக் அப்படிங்கிறத வந்து என்னன்னா ஒரு பெரிய லெவலில் ஹை ஹேண்டட்னஸில் கொண்டு போகிறாங்க. ஸோ அந்த என்ன ஆகுதுன்னா இது வந்து என்னென்னா அவங்களுக்கு பேக்ரவுண்டில் சொன்னது. பட் இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ இதில் இருக்கிறதுனால லைக் நமக்கு எலெக்ஷன்லாம் வரப்போகிறதுனால கவர்மெண்ட் வந்து வேகமாக ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மிலிட்டரிக்கு மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவர் பேசுகிறாரு. ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு ஒன்று பண்ணோம் ஸோ அது மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. செகண்ட் ஆப்ஷன் வந்து நம்மளுடைய ஏர்க்ராஃப்ட்டை வந்து டேரெக்டாக அனுப்பி அந்த தீவிரவாதிகள் இருக்கிற இடத்துல கொண்டு போட சொல்லலாம் அப்படின்றாரு. அப்படி டேரெக்டாக அனுப்பும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரேடாருக்குள்ள நம்ம ஹெலிகாப்டரோ நம்மளுடைய ஏர்க்ராஃப்ட்டாக போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களாம் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம ஆளுக்கு சாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றாரு. தேர்ட் ஆப்ஷன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா லைக் ஒரு நம்ம இங்கேருந்தே வந்து என்னென்னா டேரெக்டாக அட்டாக் பண்ணுறது இங்கேருந்தே அட்டாக் பண்ண நம்மளோட டேங்கர் மூலமாக அட்டாக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது பார்டரில் இருக்கிறவங்கள ஃபிசிக்கலாக நம்ம வந்து அழிக்க முடியும் அப்படின்றது. அதுக்கடுத்து என்ன ஹெவி ஆர்ட்லரியை யூஸ் பண்ணுறாரு. நாலாவது ஆப்ஷன்னா டேரெக்டாக இவன் வந்து முக்கியமான ஆள் அப்போ டேரெக்டாக அவனை அழிக்கிறதுக்கான என்ன விஷயம் அப்படிங்கிற இங்கே வந்து லைக் இப்போ பண்ணாங்கள்ல லைக் ஒருத்தனை வச்சு நம்மளுடைய சிஆர்பிஎஃப் வேனில் பண்ண மாதிரி அங்கே வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது. ஸோ இதை தான் வந்து இவர் 4 ஆப்ஷனாக பேசியிருக்காரு. இந்த 4 ஆப்ஷனுமே நீங்கள் எழுத முடியாது ஓகேவா. நெக்ஸ்ட்டு பே பீப்புள் ஃபார் டேட்டா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போது இதுக்கு முன்னாடி ஃபியூடல் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு ஓகே. அதை தான் இதுக்கு ஈக்குவல் பண்ணுறாங்க ஓகே. ஃபியூடல் சிஸ்டத்தில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா நமக்கு லைக் ஃபியூடல் லாட்ஸ் இருப்பாங்க ஓகே. ஃபியூடல் லாட்ஸ்னால் அதாவது அக்ரிகல்ச்சர் வந்து அங்கே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இது இங்கே அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு பேஸை வச்சு அதாவது லேண்டு அப்படிங்கிற ஒரு பேஸை வச்சு ஒரு ஃபியூடல் லார்டு இருப்பார். அதாவது லேண்ட் ஓனிங் கம்யூனிட்டி எல்லாமே ஃபியூடல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபியூடல் லார்டு இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கு செர்ஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில கூட்டங்கள் இருக்கும். அந்த செர்ஃப்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா லேண்ட் ஓனிங் கம்யூனிட்டி கிடையாது, அவங்க வந்து டெனன் ஃபார்மர்ஸாக இருப்பாங்க. டெனன்னா ஒரு வாடகைக்கு அந்த நிலத்தை வாங்கி அதில் வேலை பார்க்குறவங்களாக இருப்பாங்க. அண்ட் அவங்க என்ன பண்ணணும் அந்த டெனன் ஃபார்மர்ஸ் அப்பப்போ வந்து என்ன பண்ணால் தங்களுடைய லார்டு ஃபியூடல் லார்ட்ஸோட லேண்ட்லேயும் போயிட்டு ஃப்ரீயாக வேலை பார்க்கணும் அண்ட் அவங்களுக்கு டேக்ஸ் கொடுக்கணும். ஸோ அந்த காலத்தில் மிலிட்ரி அண்ட் பொலிட்டிக்கல் பவர் யார்ட்டு இருந்துச்சு ஃபியூடல் லார்ட்ஸில் இருந்துச்சு. ஸோ இது ஒரு கதை ஃபியூடல் கதை. அதே மாதிரி இப்போ என்னென்னா மாடர்னைஸ்டு வேர்ல்டில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஃபேஸ்புக் அந்த ட்விட்டர் இது மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபியூடல் லார்ட்ஸ் மாதிரி செயல்படுறாங்க. இந்த சென்ஸ் டேட்டா அப்படிங்கிறதான் இங்கே வந்து லேண்ட், அங்கே லேண்டுன்னு சொன்னது இங்கே டேட்டா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ டேட்டாவை அதிகமாக யார் ப்ரொவைட் பண்ணுறா அப்படின்னா பீப்புள்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அங்கே வந்து அங்கே பீப்புள்ஸ் வந்து டெனன் ஃபார்மர்ஸாக அக்ரிகல்ச்சரில் அதிகமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் எது எந்த வேலையும் பார்க்க
பார்க்காம அந்த டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டு யார் அதிகமாக சம்பாதிக்கிறாங்கன்னா இந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டர் அப்படிங்கிற மாதிரி சம்பாதிக்கிறாங்க. எப்படி சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் அமேசானில் போய்ட்டு ஒரு ப்ராடக்ட்டை போய் தேடுங்க, ஓகேவா? அந்த ப்ராடக்ட்டை வாங்காமல் வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த ஆப்பை ஓப்பன் பண்ணாலும், நீங்கள் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுங்கள், ட்விட்டர் ஓப்பன் பண்ணுங்கள், எதை ஓப்பன் பண்ணாலும் அந்த ஆட் வந்து அங்கே வந்து நிற்கும், ஓகேவா? நீங்கள் எந்த ஆப், நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி அதையும் ஓப்பன் பண்ணுங்கள், கீழே வந்து அந்த ஆடு நிற்கும், அமேசானில் இந்த பொருளோட விலை இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியா, அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை வாங்க வைக்கிற வரைக்கும் அவன் விட மாட்டான், ஓகேவா? அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுடைய அந்த ஆப்ஷன், நீங்கள் என்ன எதுக்கு ஆசைப்படுறீங்க, எது வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத எல்லா டேட்டாவையும் இந்த யார் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னா, இந்த மாதிரியான லைக் டிஜிட்டல் ஜிஎன்ஸ் வந்து இது கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு ஏதாவது நமக்கு அமௌண்ட் தராங்களான்னா அமௌண்ட் எதுவும் தரமாட்டேங்கிறாங்க. இட் இஸ் லைக் ஏ ஃபியூடல் சிஸ்டம் அப்படின்றது. ஏன்னா லேண்டுங்கிறது டேட்டா வச்சு ஃபியூடல் லார்ட்ஸுங்கிறவங்க ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான், இவங்க சாரி ஃபேஸ்புக்கு இவங்கெல்லாம் வந்து என்ன, இதில் யார்கிட்டருந்து அதிகமாக வாங்குறாங்க, அமேசான் ஃப்ளிப்கார்ட்டிருந்து அதிகமாக காசை வாங்கிக்கிறாங்க. பட் அந்த காசில் நமக்கு ஏதாவது கொடுக்குறாங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் பே பீப்புள் ஃபார் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல ஆர்டிக்கல், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துன்னா, சவுதி பிரின்ஸ் பிரைசஸ் இம்ரான்ஸ் பிட் டு ரீஸ்டார்ட் டயலாக் வித் இந்தியா, ஓகே? அதாவது இம்ரான் கான், அதாவது லேத்து வந்து பாகிஸ்தானில் வந்து இது பண்ணியிருக்காரு, சவுதி அரேபியாவோட பிரின்ஸ் வந்து பாகிஸ்தான் போயிருக்காரு. அங்கே போயிட்டு வந்தேன்னா நம்ம கர்தார்பூர் காரிடார் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் பண்ணது குட் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாராட்டிருக்காரு. ஈவன் வந்து தன் அம்பாசிடர் ஆஃப் பாகிஸ்தானே வந்து என்னென்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, முஸ்லீம்ஸ்க்கு வந்து என்னென்னா போகிற இடம்லாம் பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே அங்கே பேசியிருக்காரு. அண்ட் இந்தியாவில் வந்து என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வந்து என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கவுன்சில் அப்படிங்கிறத நிறுவ போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ரிலேட்டட் டு மிலிட்ரி அண்ட் அதர் ரிலேஷன்ஷிப், ஓகே? இந்தியா சவுதி அரேபியாவோட ரிலேஷன்ஷிப் எங்கே இருக்குது, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்தியா சவுதி அரேபியாவில் என்னென்ன வந்து இப்போ ரிலேஷன்ஷிப், ஃபஸ்ட்டு வந்து எனர்ஜி, ஓகேவா? செகண்ட் வந்து என்ன ரிலீஜியன் வைஸ்னா அங்கேயும் இங்கேயும் சன்னி முஸ்லீம்ஸ் அதிகம், ஓகேவா? ஸோ இந்தியாவும் அதிகம், அங்கேயும் அதிகம். அதே மாதிரி சவுதி அரேபியாவோட கான்ட்ரிபியூஷனுக்கு இந்தியா எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுதுன்னா, இந்தியாவிலேருந்து நிறையா பேர், இந்தியா சவுதி அரேபியா இந்தியாவிலேருந்து நிறையா வந்து என்னென்னா நம்ம வந்து மைக்ரேட் ஆகி அங்கே போய்கிட்டு இருக்கும், அவங்களோட எனர்ஜி செக்டராக இருக்கட்டும், அதர் செக்டார்ஸ்லேருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளுடைய மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து அங்கே அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா நமக்கும் அவங்களுக்கும் உண்டான சில கனெக்ஷன்ஸ், ஓகேவா? அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சவுதி அரேபியா இந்தியா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு கொஸ்டின் நமக்கு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்பில் கொஸ்டின் கேட்கும்போது இதெல்லாம் காமன் பாயிண்ட்ஸ், நீங்கள் இதெல்லாம் வந்துன்னா உள்ளே இன்க்ளூட் பண்ணலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னா, சிமெண்ட் மேக்கர்ஸ் ஹாப்பி ஆஸ் எம்எஃப்எம் ஸ்டேட்டஸ் டு பாகிஸ்தான் விட்ரான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எம்எஃப்எம்னா நான் ஆல்ரெடி சொன்னேன், மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன், ஓகே? வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTOவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ரெண்டு வகையானது இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா எம்எஃப்எம், அவங்களுடைய முக்கியமான மோட்டிவ்ஸ் ஒன்று எம்எஃப்எம், இன்னொன்று வந்து என்ன நேஷனலைஸ்டு கூட்ஸ், ஓகே? நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. எம்எஃப்எம்னா மோஸ்ட் ஃபேவர் நேஷன், எந்த கண்ட்ரிக்கு மோஸ்ட் ஃபேவர் நேஷன்னா என்ன அர்த்தம், டைரக்ட் மீனிங்னா நீங்கள் யாருக்காவது வந்து என்னென்னா மோஸ்ட் ஃபேவராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். பட் இதுக்கு இன்டைரக்ட் மீனிங் என்னன்னா, இந்த WTOவை பொறுத்த வரைக்கும் மீனிங் என்னன்னா எல்லா கண்ட்ரிக்கும் ஒரே விதமான அந்த கேட்டகரியை கொடுக்கணும் அப்படிங்கிறது, ஓகே? ஒரு கண்ட்ரிக்கு வந்து டாக்ஸை கம்மி பண்ணிங்கன்னா இன்னொரு கண்ட்ரிக்கும் டாக்ஸை கம்மி பண்ணணும். அப்போ ஃப்ரீ அண்ட் ஃபேர் ட்ரேட் அப்படிங்கிறது அந்த WTOவோட முக்கியமான மோட்டோவே. ஸோ அதை கண்டுபிடிக்கிறது தான் எம்எஃப்என் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸை அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த எம்எஃப்என் ஸ்டேட்டஸை 1996லேருந்து நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்துருந்தோம். பாகிஸ்தான் நம்ம கொடுத்துருந்தானா கிடையாது, பட் நம்ம மட்டும்தான் அவனுக்கு கொடுத்துருந்தோம், ஓகேவா? ஸோ அது வந்து என்னன்னா இப்போ கேன்சல் பண்ணிவிட்டு அரௌண்ட் 200% கிட்ட டாக்ஸ் போட்டது சிமெண்ட் கம்பெனிக்காரன், ஓகேவா? சிமெண்ட் அங்கேருந்து இங்கே வர சிமெண்ட் வந்து அரௌண்ட் 100 ரூபாய் கம்மி. ஸோ இப்போ வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னென்னா நம்மளோட சிமெண்ட்டோட விலை வந்து கம்மியாயிரும், அவங்களோட சிமெண்ட் விலை அதிகமாயிரும், பிகாஸ் 200% ஆஃப் டேக்ஸ்னால, ஓகேவா? ஸோ அதை தான் இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நேஷனலைஸ்டு குட்ஸ்னால் நான் ஆல்ரெடி உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தாஸ் டு மீட் பேங்க் ஹெட்ஸ் ஆன் February 21 டு டிஸ்கஸ் ரேட் கட் ட்ரான்ஸ்மிஷன் அப்படின்னு சொல்லி. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து என்ன ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அரௌண்ட் 2.25% ஆஃப் நமக்கு வந்து இதை கம்மி பண்ணாங்க, ரெப்போ ரேட்டை வந்து கம்மி பண்ணாங்க. அந்த ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன அர்த்தம் அப்படின்னா, பேங்க் வந்து ஆர்பிஐக்கு கொடுக்க வேண்டிய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்படி கம்மியாயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், அதை வந்து கஸ்டமர்கிட்ட நம்மக்கிட்டையும் வந்து என்னென்னா அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும், அதாவது என்ன நமக்கும் அந்த ஃபெசிலிட்டியும் கொடுக்கணும். பட் நிறையா பேங்க் அதை கொடுக்கறது இல்லை. ஸோ அதுக்காண்டி தான் என்ன பண்ணியிருக்காரு இவர் அப்படின்னா February 21 போய் மீட் பண்ண போகிறாரு. ஸோ இதை தான் வந்து இந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, சிந்தட்டிக் ஃபைபர் கான்ட்ரிபியூட் டு பிளாஸ்டிக் கான்ட்ரிபியூஷன், ஓகே? இப்போ ரெண்டு ஃபைபர் இருக்குது, ஒன்று சிந்தட்டிக் ஃபைபர், இன்னொன்று நேச்சுரல் ஃபைபர், இன்னொன்று சிந்தட்டிக் ஃபைபர். நேஷனல்
ஃபைபர் எதில் இருந்தெல்லாம் எடுக்கிறாங்கன்னா ஊல், காட்டன், சில்க். இந்த நேச்சுரல் ஃபைபர் வந்து ரீசைக்கிளபிள் அண்ட் பயோடீக்ரேடபிள். ஓகே, இதை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிந்தட்டிக் ஃபைபர் எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸோட ஒரு கழிவுலேருந்து எடுக்கிறது தான் இந்த சிந்தட்டிக் ஃபைபர். இந்த சிந்தட்டிக் ஃபைபர் வந்து ரீசைக்கிளபிள் கிடையாது, நான் பயோடீக்ரேடபிள் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த சிந்தட்டிக் ஃபைபர்லேருந்து வர்ற அந்த இதெல்லாம் மைக்ரோ பிளாஸ்டிக் பொல்யூஷனை வந்து கிரியேட் பண்ணுது இன் ஓஷனாக இருக்கட்டும், அதர் திங்ஸாக இருக்கட்டும், இன் என்வரான்மெண்ட்டில் கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இவர் கொடுக்குற என்ன சஜஷன் கொடுக்குறாருன்னா, நீங்கள் வந்து செமி சிந்தட்டிக் ஃபைபர், அதாவது என்ன, நேச்சுரல் ப்ளஸ் சிந்தட்டிக் ஃபைபரை கலந்து பண்ணுங்கள், அப்போ என்ன சில ப்ராசஸ் மூலமாக இதை வந்து பயோடீக்ரேடபிள் பண்ண முடியும் அப்படிங்கிறத அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.